ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ப்ளாக் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, காரைக்குடிக்கு. ஏன்னா பசங்களுக்கு வந்து நேர்த்திக்கடன் இருந்தது. இப்போது காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா, அதனால் பசங்களுக்கு பால் குடம் எடுக்கிறதா வேண்டிகிட்டு இருந்தோம். ஒரு 2-3 வருஷமாக இப்படி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. சரி, இந்த வருஷம் கரெக்டாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை பால் குடம் எடுக்கலாம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனிக்கிழமை வந்து காரைக்குடிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வழியாக வந்து பால் குடம்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ சம்ருத் சமயக்கு வந்து வரும்போது காமிச்சிட்டு இருந்தேன், இது வழியாக தான் நடந்து நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு. அந்த காப்பு கட்டினதுலேருந்தே ஒரு வாரமும் ஃபுல்லாக பால் குடம் வந்து போயிட்டே இருக்கும். முத்தாலம்மன் கோவிலேருந்து முத்துமாரியம்மன் கோவில் வர போயிட்டே இருக்கும். ஸோ காரைக்குடியே நம்ம ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த திருவிழா. எவ்வளோ பேர் காரைக்குடியிலேருந்து அந்த திருவிழா பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வழியாக தான் நாளைக்கு போனேன் பார்த்தியா, நாளைக்கு இது வழியாக தான் நம்ம போகணும். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 5 மணி போலலாம் பசங்களை எழுப்பி குளிக்க வச்சு மஞ்சள் ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு. ஸோ 6:30 மணி போல் வண்டி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ரோடுக்கு போய் அங்கே நிற்போம், அம்மா ஊர்லேருந்து வண்டி வரும். ஸோ அவங்க கூட ஏறி அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த வண்டி வந்துருச்சு, நாங்கள் அதில் ஏறிட்டோம். ஸோ அண்ணன் பொண்ணுக்கு என் பசங்களுக்கும் காப்பு வந்து இன்னும் கட்டலை. அங்கே போய் உடன் காப்பு கட்டிட்டு தான் பால் குடம் எடுக்கிறதா இருக்கும். இப்போ அங்கே போயிட்டு காப்பு கட்டிட்டு அதுக்கு பிறகு பால் குடம் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம முத்தாலம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் முத்தாலம்மன் கோவில். இங்கேருந்து தான் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போகிறது. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சரியான கூட்டமாக இருக்கும், ஏன்னா எக்ஸாம் டைம் வேறு. ஸ்கூல் பசங்க, படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையே எடுத்துடுவாங்க. இதை விட டபுள் மடங்காக புதன்கிழமை வந்து கூட்டம் இருக்கும். இன்றைக்கே வந்து சரியான கூட்டமாக இருந்தது. பறவை காவடிக்கெல்லாம் அந்த பக்கம் நிற்க வச்சுருக்காங்க. ஒரு நாங்கள் பார்க்கும்போது ஒரு 5 பறவை காவடிக்கு வந்து வண்டியில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து போகும்போது எங்கள் பெரியம்மா, எங்கள் ஆயா எல்லாருமே வர சொல்லியிருந்தோம். எங்களுக்கு முன்னாடியே எங்கள் ஆயா வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ பெரியம்மா பெரியப்பா இவங்கெலாம் வரணும், அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சமீமா வந்து அங்கே போனதுமே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டா, ஏன்னா காலையிலே சீக்கிரமே எழுந்து குளித்ததுனால அவளுக்கு ஒரு மாதிரி டயர்டாயிருச்சு. அங்கே போயிட்டு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. அது போக காலில் வந்து செப்பல் போடாமல் நடந்ததுக்கும் அதுக்கும் கால் வலியும் வேறு அவளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி சேடாகவே நின்றுட்டு இருந்தா. நிறைய பேர் 4 மணிலேருந்தே பால் குடம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கே வரும்போது ஒரு 7:30 மணி இருக்கும், அப்போ தான் வந்தோம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி, அப்புறம் பால் குடம், அப்புறம் வந்து 108 பால் குடம் அந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்து போயிட்டு இருந்தாங்க. வேல் போடுறதெல்லாம் வந்து மத்தியான டைமில் தான் வந்து பெரும்பாலும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து 108 பால் குடம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. நடக்குங்க.
சமியோ 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 வந்து நமக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பால் குடத்துக்கு கட்டுறதுக்காக கொடுக்கணும். ஸோ எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து பால் குடம் செம்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதான் வந்து சம்ரு சம்யுக்கு அண்ணன் பொண்ணுக்கு மூணு பேருக்குமே வந்து உடன்காப்பு கட்டினோம். உடன்காப்பு கட்டிட்டு போய் குளிச்சுட்டு வர சொன்னாங்க. அதுக்குள்ள இங்க எல்லாமே பால் குட சம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. Thank you.
சம்பரம் அங்கேயே எது பண்ணு. ஆ போது போது முங்குமா சம்ருதா. போ 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 மேல போ போ. சம்ருத் போ ஓடு. Thank you.
விட்டாயா? யாரு? பெரியம்மா கங்காளா. ஏய் இன்னும் வரல அவங்க. இன்னும் வரலையா? போ முன்னால. தாங்க எங்க வந்து அடிக்கணுமா? எங்க? அம்மாவை காணமே தாரி. உங்களை இன்னும் வரலையே பாருங்க. நீ என்ன ஒன்னா வராம நீ தனியா வந்துட்டு போயிட்டாங்களா முன்னால? இப்போ வந்து முத்தாலம்மன் கோவில்ல இருந்து கொப்படையம்மன் கோவில் கிட்ட வந்துட்டோம். இங்க இருந்து ஃபுல் இனி ஓட்டமும் நடையுமா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டமா இருக்கும், சில பேருக்கு சாமி வந்து இழுத்துட்டு போயிருவாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஆனாலும் முடியல. கங்கா எங்கேயோ போயிருச்சு, சம்ருதி எங்கேயோ போயிட்டான், அம்மா வந்து பாப்பா வச்சுட்டு அவங்க ஒரு பக்கமா, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போயிட்டு போயிட்டு நின்று நின்று எல்லாரும் ஒரே இடத்துல நின்று நின்று அப்படி போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஸோ அதனால நாங்கள் வந்து பசங்களுக்கு ரொம்ப மாலை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எல்லார்ட்டையுமே. ஆனாலுமே மாலை வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு தான், ஏன்னா அவங்க தூக்கி ரொம்ப தூரம் நடந்துட்டு போகணும், அதுவே பாதி வெயிட்டாக இருக்கும். சமயமாலாம் பாதிக்கு மேலே வந்து நடக்க முடியலன்னு சொல்லிட்டா, கால்லாம் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நடக்க விட்டு கூட்டிகிட்டு வந்தோம். இந்த குட்டி பாப்பா வந்து அவ்வளோ அழகாக அந்த செம்ப தலையில் வச்சு கையில் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கமும் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் பிடிச்சிருந்தாங்க. அவள் வந்து அவ்வளோ க்யூட்டாக நடந்து வந்துட்டு இருந்தா, பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்க அண்ணன் பொண்ணு வந்து நடக்கவே மாட்டேன்ட்டா, ஒரே அழுக. அந்த பால் கூட செம்ப கூட தலையில வைக்கவே மாட்டேன்ட்டா. அப்புறம் நாங்க தான் மாத்தி மாத்தி அவளை தூக்கிக்கிட்டு பால் கூட செம்ப கையிலயும் தலையிலயும் வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். எங்க அண்ணன் பொண்ணு வந்து கொஞ்சம் தூரம் நடக்க வைக்கலான்னு நடக்க வச்சோம், அது வந்து ஒரே அழுக. அப்புறம் எல்லாருக்கும் சாமி வந்து எல்லாரும் கத்துறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அது போக அவங்க அம்மாவுக்கு சாமி வர்றத பார்த்தும் ரொம்ப அம்மா அம்மான்னு அழுதுட்டே இருந்தா. ரொம்ப பார்த்து அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்தா. ஒரு சில குழந்தைங்க வந்து அவ்வளோ அழகா நடந்து போனாங்க, ஒரு சில குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. Thank you.
சரி ஓம் சக்தி சொல்லு. கோவிலுக்கு வந்துட்டு உள்ள பால் குடம் செலுத்தியாச்சு. உள்ளெல்லாம் வந்து சரியான கூட்டம், வீடியோஸ் எல்லாம் எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டம். நம்ம அந்த பக்கம் போனோம்னா அந்த பக்கம் பிடிச்சி தள்ளுற அளவுக்கு இருந்துச்சு கூட்டம். ஸோ அதுக்கப்புறமா வந்து சமீமாக்கு வந்து மாவிளக்கு வைக்கிறதா வேண்டியிருந்தோம். ஸோ அதனால அம்மா வந்து மாவிளக்கு இடித்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ போய் மாவிளக்கு வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம். சம்ருத்துலாம் வந்து ஃபுல் டயர்ட் ஆயிட்டான். கோவிலுக்கு உள்ளே வந்து பால்குடம் வர்றதுக்கு தனியாக, அக்கினி செட்டியெல்லாம் போகிறதுக்கு தனியாக, வேல் போகிறதுக்கு தனியாக, மாவிளக்கு வைக்கிறதுக்கு தனியாக, அப்புறமா எல்லாரும் நின்று பூஜைக்கு சாமி கும்பிடுறதுக்கு தனியான்னு பிரித்து வச்சுருந்தாங்க கயிறு கட்டி. ஸோ அந்த ரோ ஃபுல்லாக பால் குடம், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அக்னி செட்டி வேல் இதெல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம வந்து மாவிளக்கு வைக்கிற பக்கம் இப்போ வந்தாச்சு. ஸோ சம்மி மாவுக்கு வந்து மாவிளக்கு வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சைட்ல அப்படியா நம்ம வந்து பால் குடம் செலுத்திட்டு சமீமாவுக்கு மாவிளக்கு வச்சுட்டு கோவிலுக்கு உள்ளே போய் சாமியும் கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில தான் இப்போ நிறைய பேர் மத்தியான டைம் ஆயிடுச்சு, அதனால இப்போ தான் வந்து இந்த வேல் குத்தியெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம போகிற வழியில் நிறைய வேல் போட்டு எல்லாருமே வருவாங்க, அதெல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி பறவை காவடியிலையும் நிறைய பேர் அந்த மத்தியானம் 1-2 இந்த டைம்ல தான் வந்து நிறைய பறவை காவடி வரும். ஸோ ஞாயிற்றுக்கிழமையே ஒரு 17 பறவை காவடி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 2 தான் பார்த்தோம், அதுவும் லாஸ்டாக தான் பார்த்தோம், அதனால அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, பேட்டரியும் ஃபுல் டவுன் ஆயிடுச்சு. போகிற வழியில் நிறைய பிரசாதம் தருவாங்க, அங்கங்க வெஜ் பலவ், அப்புறமா புளியோதரை, தயிர் சாதம், ஜூஸு, சர்பத்து, அப்புறமா தயிர், கஞ்சி, அது இதுன்னு நிறைய கொடுத்தாங்க. ஸோ போகிற வழியில் அந்த பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோம். அதுலேயே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. புதன்கிழமை வந்து அங்கங்கே அன்னதானம் வந்து டேபிள் சேர் போட்டு நிறைய இடத்துல வந்து சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு போகிற யாருமே பட்டினியோடு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையே இருக்காது, ஏன்னா அங்கங்கே அவ்வளோ கொடுப்பாங்க. நிறையா சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து பிஸ்கெட்டு அது இதுன்னு வர்ற வழியில் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் பால் குடம் எடுத்துகிட்டு வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து லாலிபாப்லாம் வந்து வாயில் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க.
வர்ற வழியில இது எல்லாமே பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னைக்கு நைட்டே நாங்கள் வந்து ஊருக்கு போகணும், மறுநாள் வந்து பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால. ஆசையாக இருந்தது இன்னும் ரெண்டு நாள் வந்து எக்ஸாம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா புதன்கிழமை வர லீவு போட்டு இருந்துட்டு இந்த திருவிழா பார்த்துட்டு போயிருந்திருப்போம். எக்ஸாம் இருந்த ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு நைட்டே கிளம்ப வேண்டியதாயிருச்சு. இதோட வந்து நம்ம விலாகும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.